temei tartug ira. O pilla tiru ira yavayum aluma deva maindana pavigale meet vinnu kuya tatamai. நமக்காய் இந்த உலகத்தில் வந்த மேசியா, நமக்காய் உயிரோடு எழுந்தவர். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? அவர் நமக்காய் வந்தது. ஆமென். அதிசயங்களை செய்யும்படியாய் நம்மேல் வைத்த அன்பை அவர் காட்டும்படியாய் நமக்காய் வந்தவர். இன்னொரு பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். பக்தரே வாரும் ஆசை அவளோடும். இந்த பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம் பாடுவோம். தட்டி பாடலாமே எல்லாருமே. சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவே. தேவாதி தேவா, ஜோதியில் ஜோதி, நமக்காய் இந்த உலகத்திற்கு வந்தவர். அவர் எவ்வளவு நல்லவர். நல்ல கரங்களை தட்டி பாடலாமா? வ
சர்வாதி தேவா ஜோதியில் ஜோதி சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவே மேலோகத்தாரே மா கம்பீரத்தோடு மகிம்பீரத்தோடு ஜின்மன்ன செய்தி பாடி போற்றுமே விண்ணில் சந்தோஷம் மண்ணில் சமாதானம் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவே இயேசுவே வாழ்க இன்று ஜென்மித்தீரே எல்லா புகழும் எல்லா துதியும் உமக்கே உண்டாகட்டும் என்று சொல்லி கரங்களை தட்டி பாடி உற்சாகமாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் அப்படின்னு நம்ம ஆராதனை நல்ல கரங்களை தட்டி பாடலாமா அவர் வந்ததினால் நமக்கு மகிழ்ச்சி நம்முடைய எண்ணத்தில் மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி நம்முடைய இல்லத்தில் மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி மகிமையை துறந்து மண்ணிலே பிறந்தா தம்மனதிலே பிறந்தா மாமன் மானிடரை மீட்க பாட்டு தொழுவத்தில் பிறந்தார் மாசற்ற மாணிக்கம் மகிமையை துறந்து மண்ணிலே பிறந்தா தம்மனதிலே பிறந்தா மகிழ்ச்சி மகிழ்ச்சி நம் உள்ளத்தில் மகிழ்ச்சி மகிழ்ச்சி நம் உள்ளத்தில் மகிழ்ச்சி மகிழ்ச்சி நம் வாழ்க்கையில் மாமன்னன் மானிடரை மீட்க மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் மாசற்ற
மாணிக்கம் மகிமையை துறந்த மண்ணிலே பிறந்தான், நம் மனதிலே பிறந்தான். சிறுமையானவரே, எளிமையானவரே, தனிமையானவரே, கைவிடப்பட்டவரே, நமக்காய் பிறந்தார். ஆமென். சிறுமையானவரே, எளிமையானவரே, தனிமையானவரே, கைவிடப்பட்டவரே. மகிழ்ச்சி மகிழ்ச்சி நம் எண்ணத்தில், ஆமென். மகிழ்ச்சி மகிழ்ச்சி நம் உள்ளத்தில், மகிழ்ச்சி மகிழ்ச்சி நம் இல்லத்தில், மகிழ்ச்சி மகிழ்ச்சி நம் வாழ்க்கையில். மாமன்னு மானிடரை மீட்க மாட்டு தொழுவத்தில் பிறந்தார், மாசற்ற மாணிக்க மகிமையை துற மண்ணிலே பிறந்தா, நம் மனதிலே பிறந்தா. துயரப்படுபவரே, துன்பப்படுபவரே, கவலைப்படுபவரே, கண்ணீர் வடிப்பவரே, ஆமே. துயரப்படுபவரே, துன்ப உயர்த்தி அப்படி ஆண்டவரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. அவர் இந்த உலகத்திற்கு வந்ததினால்தான் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி, நம்முடைய இல்லத்தில் மகிழ்ச்சி, நம்முடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி, நம்முடைய எண்ணத்தில் மகிழ்ச்சி. எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே நீர் எங்களுக்காய் வந்தீர், ஆண்டவரே எங்களுக்காய் பிறந்தீர். அவர் இந்த உலகத்திற்கு வந்ததுனால தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நம்முடைய அடிமைத்தனம் மாறினது, நம்முடைய பாவ அடிமைத்தனம் மாறினது, நம்முடைய சுபாவங்கள் மாறினது, நம்முடைய சூழ்நிலைகள் மாறினது. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்ல வாயில திறந்து ஆண்டவரே எங்களுக்காய் இந்த உலகத்திற்கு வந்தீரே, நீர் வந்ததுனால தான் எங்கள் வாழ்க்கையில் சமாதானம், நீர் வந்ததால தான் எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் சொல்லுங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நீங்கள் வந்ததுனால ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் சமாதானம் நீர் வந்ததுனால, எங்களுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு நீர் வந்ததுனால ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வை கொடுக்கும்படியாக ஹல்லேலூயா. எங்களுக்காக இந்த உலகத்திற்கு வந்தீரே, உம்முடைய பிள்ளையாய் மாற்றும்படியாக எங்களுக்காக இந்த உலகத்திற்கு வந்தீரே.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த உலகத்தின் அந்தகாரத்திலிருந்து எங்களை மீட்டெடுக்கும்படியாய் வந்தீரே ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டது போல எங்க வாழ்க்கையில இருளாய் இருந்த எங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை உண்டாக்கும்படியாக இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை உண்டு பண்ணும்படியாக இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களை மாற்றும்படியாக ஹல்லேலூயா எங்களுக்காய் வந்தீரே ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே எத்தனை பேர் சொல்லுவீங்க சத்தமா கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் மாத்திரம் செய்ய பார்க்கலாம் ஹல்லேலூயா உமக்கு நன்றி அப்பா சொல்லுங்க உமக்கு நன்றி ஆண்டவரே நீர் எங்களுக்காய் வந்தீர் எங்க வாழ்க்கை மாறினது நீர் எங்களுக்காய் வந்தீர் எங்க குடும்பம் சூழ்நிலை மாறினது நீர் எங்களுக்காய் வந்ததுனால ஹல்லேலூயா இந்த உலகத்துல நாங்கள் வேறு விரித்தவர்களா இருக்கிறோம் எங்களுக்கு பாதை காட்டிடவே இந்த உலகத்திற்கு வந்தீரே ஆண்டவரே ஹல்லேலூயா சிலுவை சென்றவரே எங்களுக்காய் உயிரோடு எழுந்த தெய்வமே சாவை வென்ற தெய்வமே உமை நாங்கள் உயர்த்துகிறோம் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லாமா ஹல்லேலூயா பாதை காட்டிடவே பாதை காட்டிடவே வந்தீங்களே மீட்க வந்தி பகிர்ந்திடுவே பாதை காட்டிடவே பாதை காட்டிடவே எங்களுக்காய் வந்த தெய்வமே எங்கள் வாழ்க்கையை மாற்றின தெய்வமே சொல்லி கரங்களை தட்டி துதிக்க துதிக்க தேவ மகிமை இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறது ஹல்லேலூயா பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க ஓரி பாபா பரஷகரதலரரா ஹல்லேலூயா ஒரு புதிய வல்லமை ஒரு புதிய வல்லமை ஹல்லேலூயா இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் என் தேவ கரம் ஓ ஷெக்கினா மகிமை மேக ஸ்தம்பமா இந்த இடத்துல அசைவாடுகிற ஆவியானவரே இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தொட்டு கொண்டு இருக்கிறீர் நல்ல கரங்களை தண்டி உமக்கு நன்றி 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லாமா, பலவீனனா இருந்த எங்களை நீங்க பிறந்ததுனால நாங்க பலனப்பட்டோம் ராஜா. சுகவீனமாய் இருந்த எங்களை சுகத்தை கொடுத்த தெய்வமே, எங்க இருதயத்திலிருந்து நன்றி சொல்றோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லாமா, நன்றி ராஜா, நன்றி. உள்ளம் நிறைவுடன் நன்றி, பரிசுத்தர்க்கே நன்றி, தேவகுமாரன் இயேசுவை தந்தா நன்றி. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்களே, ஆமா அப்பா தெய்வமே நன்றி, பரிசுத்தர்க்கே நன்றி, தெய்வகுமாரன் இயேசுவை தந்தார். ரெண்டு கரங்களை உயர்த்தி, பலவீரன் பலவாயென்று சொல்வார், தரித்திரன் செழித்திடுவார், தேவனின் செயல் ஜனங்களை பிரித்தெடுக்கும்படியாய் நீர் வந்தீரே, எங்களுக்காய் வந்தீரே. ஒரு விசை கூட இருதயத்தின் ஆழத்தினத்து நாங்கள் நன்றி சொல்றோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, சத்தமா சொல்லாமா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சொல்லுங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், ஹல்லேலூயா, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, எங்களுக்காய் அப்பா நீர் வந்தீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்ஸ் அகைன் மறுபடியும் இந்த பாடலை எல்லாம் ஒன்று சேர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லாமா, நன்றி. உள்ளம் நிறைவுடன் நன்றி, பரிசுத்தர்க்கே நன்றி, தேவகுமாரன் இயேசுவை தந்தா நன்றி. உள்ளம் நிறைவுடன் நன்றி. ஆமாப்பா பாரு, உங்க சத்தம் வரட்டுமே, நீங்க பாடுங்க சத்தமா, நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தா. ரெண்டு கரங்களை உயர்த்தி, நமக்கா நன்றி.
நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்காய் வந்ததுக்காய், எங்கள் சூழ்நிலைகளை மாற்றினதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்கள் மத்தியில் நீர் அசைபாடுவீராக, எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கேலண்டர் பற்றிய அறிவிப்பு. நமது சபையின் 2022 ஆண்டிற்கான புதிய கேலண்டர்கள் வரவேற்பு மேஜையில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. கேலண்டர் தேவைப்படுகிறவர்கள் ₹50 கொடுத்து பெற்றுக்கொள்ளவும். கிறிஸ்மஸ் விழா பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 4 மணிக்கு நமது கல்வாரி ஏஜி சபை மாமாங்கம் ஆலயத்தில் நடைபெறும் கிறிஸ்மஸ் விழாவிற்கு உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் அயலகத்தாரை அழைத்து வரவும். சபையார் அனைவரும் வரும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். பொன் காணிக்கை பற்றிய அறிவிப்பு. இன்று கிறிஸ்மஸ் ஆராதனையில் சிறப்பு தங்க காணிக்கை எடுக்கப்படும். தங்க காணிக்கை செலுத்துபவர்கள் அதற்குரிய கவுண்டரில் செலுத்தும்படி கேட்கிறோம். விசுவாசிகள் சபையின் அங்கத்தினர் அடையாள அட்டையை உங்கள் வட்டார ஏரியா தலைவர்கள் மற்றும் ஊழியர்களிடம் பெற்றுக்கொள்ளலாம். 31/12/2021 பழைய மற்றும் புது வருட ஆராதனை பற்றிய விவரங்கள். நமது கல்வாரி ஏஜி சபை மாமாங்கம் ஆலயத்தில் 10:00 முதல் 2:00 வரை பழைய மற்றும் புது வருட ஆராதனை நடைபெறும். மேலும் ஒய்எம்சிஏ வளாகத்திலும் 10:00 முதல் 2:00 வரை பழைய மற்றும் புது வருட ஆராதனை நடைபெறும். 1/1/2022 புது வருட ஆராதனை நமது கல்வாரி ஏஜி சபை மாமாங்கம் ஆலயத்தில் காலை 8:00 முதல் 9:30 வரை நடைபெறும். மத்திய வாலிபர் முகாம் பற்றிய அறிவிப்பு. வருகின்ற 2022 ஜனவரி 14 காலை 10:00 முதல் 4:00 வரை மத்திய வாலிபர் முகாம் இந்த முறை நாமக்கல் ஏஜி சபையில் வைத்து நடைபெறும். அனைத்து வாலிபர்கள் இந்த முகாமில் பங்கு பெறும்படி அன்புடன் அழைக்கிறோம். ஆண்கள் முகாம் பற்றிய அறிவிப்பு. வருகின்ற ஜனவரி 15 காலை 10:00 ஒய்எம்சிஏ வளாகத்தில் ஆண்கள் முகாம் நடைபெறும். சிறப்பு செய்தியாளர் காட்டாத்துறை பெத்தேல் மிஷன் சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் காலேப் ஜெயக்குமார் அவர்கள் செய்தி கொடுக்க இருக்கிறார்கள். அனைத்து ஆண்களும் இந்த முகாமில் பங்கு பெறும்படி அன்புடன் அழைக்கிறோம். பெண்கள் முகாம் பற்றிய அறிவிப்பு. வருகின்ற ஜனவரி 15 காலை 10:00 நமது கல்வாரி ஏஜி சபை மாமாங்கம் ஆலயத்தில் பெண்கள் முகாம் நடைபெறும். சிறப்பு செய்தியாளர் காட்டாத்துறை பெத்தேல் மிஷன் சபையின் தலைமை போதகர் அவர்களின் துணைவியார் சிஸ்டர் புனிதா காலேப் ஜெயக்குமார் அவர்கள் செய்தி கொடுக்க இருக்கிறார்கள். அனைத்து பெண்களும் இந்த முகாமில் பங்கு பெறும்படி அன்புடன் அழைக்கிறோம். வருடாந்திர சிறப்பு உபவாச ஜபம். இந்த மாதம் 27, 28, 29 ஆகிய தேதிகளில் சிறப்பு உபவாச ஜபம் காலை 10:30 நமது கல்வாரி ஏஜி சபை மாமாங்கம் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். சபை விசுவாசிகள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கிறோம். 2 அதிகாரத்தில் 8 வசனத்தில் அப்பொழுது என்று சொல்லியிருக்கிறது. எப்பொழுது? இயேசு பிறந்த பொழுது. இயேசு பிறந்து முன்னணியில் கிடத்தின உடனேயே தூதர்கள் என்ன செய்தார்கள்? அப்பொழுது அந்த நாட்டில் மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி இருக்கிற சமயத்தில் தேவனை துதித்து பாடும்படி தூதன் என்ன செய்த நற்செய்தியை அறிவிக்கும்படியாய் புறப்பட்டு சென்றான். இயேசு பிறந்த உடனேயே என்று சொல்லி பார்க்க, ராத்திரியில் தான் இயேசு பிறந்தார். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிறப்பில் அந்த ராத்திரியிலேயே என்ன செய்தார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ராத்திரியில் தேவனை துதிக்கிற ஒரு செயலை நம்ம பார்க்குறோம். 2 அதிகாரத்தில் நம்ம அந்த 13 வசனத்தில் சொல்லியிருக்கிறது, அந்த க்ஷணமே பரமச்சேரியின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே இயேசு பிறந்த உடனே 2 காரியங்கள் நடந்தது. இயேசு பிறந்த போது ஒன்று என்ன செய்தார்கள் என்றால்,
பயல்வெளியிலே தங்கி மந்தையை காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த ராத்திரியிலேயே அவர்கள் போய் சுவிசேஷத்தை, அதாவது இயேசுவின் பிறப்பை அறிவித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். என்ன சுவிசேஷத்தை சொன்னார்கள்? தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இயேசு பிறந்தார் என்றால் முதல்ல செய்ய வேண்டியது என்ன? இயேசு எப்பொழுது பிறக்கிறார்? இயேசு ஒருவனுடைய வாழ்க்கையிலே பிறக்கிற காலம் என்ன? எப்பொழுது பிறக்கிறார் என்றால் ராத்திரியில் பிறக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் ராத்திரி தான் பிறந்தார் நினைக்கிற, உங்கள் வாழ்க்கையில் ராத்திரி தான் பிறந்திருப்பார். ராக்காலம் என்பது என்ன? அதாவது நாம் பாவம் என்கிற இதை வந்து இரவுக்கு ஒப்பாக சொல்லலாம். துன்பமான துயரமான வாழ்க்கை காலம், பாவத்திலே நாம் இருக்கிறதா அநேக மக்களை பார்க்குறோம். குடியிலிருந்து விடுதலை பெறாமல் பாவத்தினாலே பாதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பாவத்தினாலே பாதிக்கப்பட்டு பாவத்தில் இருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறதான அந்த காலத்தில், பாவத்தில் இருக்கிற காலத்தில், பாவத்தோடு கூட நாம் இருக்கிற காலத்தில், பாவத்தினால் நாம் வேதனைக்குள்ளே இருக்கிற காலத்தில், பாவத்தினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற காலத்தில், பாவத்தின் விளைவுகளை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற காலத்தில் இயேசு நமக்குள்ளே பிறந்தார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே இந்த காலையிலையும் அந்த பாவ இருளுக்குள்ளாலே யார் யாரெல்லாம் இருக்கிறவர்களாக நாம் இன்னும் இருக்கிறோமோ, உங்களுக்காகத்தான் இயேசு என்ன செய்தார்? பிறந்தார். அவர் உங்களுக்குள்ளே அவர் பிறக்க வேண்டிய காலம், நீங்கள் இந்த பாவத்தில் இருக்கிற இந்த காலத்தில் தான், பாவிகளுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். நீதிமானை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று இயேசு சொன்னார். ஆனால் அப்படினால இன்றைக்கு யாராவது நீங்கள் பாவ இருளுக்குள்ளே இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கர்த்தர் அறிவிக்கிறார். அன்றைக்கு தூதன் எழும்பி சொன்னது போல இன்றைக்கு மேடையில் என்னை ஒரு தூதனாக கர்த்தர் வை, தூதன் என்று சொன்னால் தேவ தூதனை குறிக்கும், தேவ தூது கொடுக்கிறவனுக்கு தூதன். ஆகவே தேவனுடைய தூதை இன்றைக்கு கேட்கிறதான நீங்கள் இந்த மேய்ப்பர்களைப் போல என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த தூதை ஏற்றுக்கொண்டு அவருடைய செய்தியை நீங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவரை தரிசிக்க செல்ல வேண்டும், அவரை பார்க்க செல்ல வேண்டும், அவரை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிக்க வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துமா? அந்த தூதனுடைய செய்தியை கேட்டு அவர்கள் அப்படியே விட்டுவிடவில்லை, சும்மா இருக்கவில்லை. அந்த செய்தியை கேட்ட அவர்கள் செயல்பட ஆரம்பித்தார்கள். They began to act. They began to live. செய்தியை நம்ம அநேகர் கேட்குறோம். கிறிஸ்துவின் பிறப்பை பற்றியதான செய்தியை நம்ம எத்தனையோ காலமாக கேட்டுட்ருக்குறோம், எல்லா ஞாயிற்றுக்கிழமையிலையும் கேட்குறோம். கர்த்தர் நமக்கு தம்முடைய தூதை நமக்கு அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். தேவ தூதர்கள் விதம் விதமாக எத்தனையோ வகை வகையான தூதர்களை கர்த்தர் நமக்கு அனுப்பிவிட்டார். அவங்களுக்கு ஒரே ஒரு தூதன் தான் அனுப்பப்பட்டார். அந்த ஒரு தூதன், வசனத்தை நீங்கள் பாருங்கள், ரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது, தேவ தூதன் என்று சொல்லியிருக்கிறது, தேவ தூதர்கள் அல்ல, அந்த ஒரு தூதன். அவனுடைய அந்த செய்தியை கேட்ட உடனே, முதல் முறையாக தேவ செய்தியை கேட்ட உடனே, ஒரு செய்தியை கேட்ட உடனே அவர்கள் செயல்பட ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த காலையில் வந்திருக்கிறதான நாம், நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைகள், உங்கள் காலம், நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறதான அந்த இருளான அனுபவம், பாவ இருளுக்குள்ளே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில், கவலையும் கண்ணீரும் வேதனையும் துக்கமும் நிறைந்த ஒரு காலத்தில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்காகத்தான் கர்த்தர் அவருடைய பிறப்பின் செய்தியை ஆண்டவர் இந்த உலகத்தில் அனுப்பும்படி தூதர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். கரங்களை கொட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அந்த தூதை நம்ம கேட்ட பிறகு, அந்த செய்தியை கேட்ட பிறகு, அந்த செய்தியின் அடிப்படையிலே நாம் செயல்பட
ஆரம்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்ன செயல்படுதல் நம்முடைய வாழ்க்கையிலே அவரை அனுபவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. We have to experience the Christmas. We have to experience the good news. இயேசுவின் பிறப்பினாலே உள்ளதான அந்த ஆசீர்வாதங்களை மேன்மைகளை நாம் அனுபவிப்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? துவங்க வேண்டும். வேலை இருக்கலாம். மந்தையை காத்து கொண்டிருந்த அவர்கள் மந்தையை விட்டு அவர்கள் சென்றார்கள். அநேகர் இருக்கிற இடத்திலே இருந்து எவைகளை விட விருப்பமில்லை. மந்தையை அவர்கள் காத்து கொண்டிருந்த அவர்கள் மந்தையை அழைத்து கொண்டு போயிருக்கவே முடியாது. அதை அவர்கள் அந்த பொறுப்பின் மத்தியிலையும் சொல்லியிருக்கலாம், நிறைய வேலை இருக்கு, எனக்கு சமயம் இல்லை, எனக்கு இப்போது முடியாது என்று பல சாக்கு போக்குகளை சொல்லியிருக்கலாம். ஆகவே இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்க? சாக்கு போக்கு சொல்றவர்களாகத்தான் இருக்கிறோம். தேவனுடைய செய்தியை, அவர் பிறப்பை முன்னிட்டு, அவர் பிறப்பை தொடர்ந்து கர்த்தர் நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றியதான செய்தியை நாம் கேட்கிறதான நபர்கள் என்ன செய்கிறோம்? நம்முடைய காரியத்திலேயே மிகவும் அவசர கோலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இல்லை, அதாவது நாம் அதிலே தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறோம், அதிலே நாம் அவசரமாக இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் சிந்திப்பதற்கு நேரம் இல்லை, அந்த செய்தியை கேட்பதற்கு நேரம் இல்லை. ராத்திரியிலும் கூட செய்தியை கொடுக்கிற சமயத்தில் அந்த நேரத்தில் ஆடுகள் கத்தி கொண்டு தான் இருந்திருக்கும், ஆடுகளுடைய சத்தம் கேட்டுக்கொண்டு தான் இருந்திருக்கும். அதன் மத்தியிலேயும் தேவனுடைய செய்தியை அவர்கள் கவனித்து அந்த பொறுப்பின் மத்தியிலையும் அவர்களுக்கு நேரம் இல்லை என்று சொல்லாமல், அவர்கள் சூழ்நிலை சரியில்லை என்று சொல்லாமல், அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லாமல், எங்கே போக போகிறார் இயேசு கிறிஸ்து அவரை அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லாமல், இல்லை நாட்டுக்குட்டி இன்றைக்கு இல்லை நாளை காலையில் பிரசவம் ஆகும், அதை நாம் பார்க்கணும் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி ஒன்றும் அவர்கள் சொல்லவில்லை. என்ன செய்தார்கள்? இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தியை அவர்கள் கேட்டது மாத்திரமல்ல, அதை அவர்கள் அவரை அனுபவிக்கும்படியாக, அவரை பார்த்து அனுபவிக்கும்படியாக, அவரை பார்ப்பதனாலே உள்ளதான அந்த ஆசீர்வாதத்தை அடைந்து கொள்ளும்படியாக, அந்த செய்தியை தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவம் ஆக்கி கொள்ளும்படியாக புறப்பட்டு சென்றார்கள். கரங்களை வைத்து கத்திரமாய் கொடுத்தோமா? அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த ராத்திரியிலே இன்னொரு காரியத்தை கூட நம்ம அங்க பார்க்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பரமசேனியின் திரள் அந்த தூதனோடு கூட தோன்றி என்று சொன்னால், அங்க மெய்ப்பர்களிடத்துல செய்தி மாத்திரம் சொல்லப்படவில்லை, செய்தியோடு கூட அந்த நேரத்தில் தானே பரமசேனையின் திரள் கூட்டமாய் கூடி பாடினார்கள். என்ன பாடினார்கள்? துதித்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது பாட்டாகத்தான் இருந்திருக்கும், பாடலாக அவர்கள் பாடியிருப்பார்கள். சேனையாய் சேர்ந்து துதித்தார்கள் என்று சொல்லும் பொழுது எல்லாம் சேர்ந்து சத்தம் போட்டிருந்தால் நிச்சயமாக அது ஒன்றும் விளங்கி இருக்காது, புரிஞ்சிருக்க முடியாது. தூதன் செய்தியை சொன்னான், பரமசேனையின் திரள் கூடி என்ன செய்தார்கள்? நம்ம பார்க்கிறோம் உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த காலத்தில் தேவாலயத்தில் தூதர்கள் என்ன செய்தார்கள்? தேவனை துதித்தார்கள். எப்படி துதித்தார்கள்? பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவர்கள் துதித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதுவும் பரலோகத்திலே பாட்டாகத்தான் பாடியிருக்க வேண்டும். கரங்களை வைத்து கத்திர மயப்படுத்தமால் அல்லோயா. பாட்டு என்கிறது பரலோகத்திலே ஆரம்பித்த ஒன்று. பாடல் என்பது பூலோகத்திலே இன்றைக்கு சில ஆட்கள், பிரபலமான ஆட்களை பற்றி நம்ம கேள்விப்படுகிறோம் இல்ல, அதே போலவோ இல்லை சரித்திரத்தில் சில ஆட்கள் பாடல் என்கிறதை துவங்கவில்லை. பாடல் என்பது பரலோகத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இந்த பூமி அஸ்திபாரம் போடும் போது தேவ புத்திரர் தேவன் என்ன செய்தார்களாம்? துதித்தார்கள் என்று யோபுவின் புஸ்தகத்தில் சொல்லி இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து அந்த ராத்திரியிலே பிறந்த பொழுது தேவ தூது அறிவிக்கப்பட்ட அது மாத்திரமல்ல, அதோடு கூட சேர்ந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. தேவ தூதர்கள் அதுவரையிலையும் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஒதுக்கப்பட்டதான மக்கள், அவர்களை தேடி சென்றதான இவர்கள் அவர்கள் அவர்களுக்கு செய்தியை கொடுத்தது மாத்திரமல்ல, பாடல்களை பாடல்களோடு பாடி அங்கே ஒரு ஆராதனையே நடந்தது. கரங்களை வைத்து கத்திரமாய் கொடுத்தோமா? ஹல்லேலூயா. தேவனை துதித்து அவர்கள் மகிமப்படுத்தி அங்கே ஒரு ஆராதனையே, ஒரு ஆராதனையின்றே ஒரு இடமாக அந்த இடம் மாறிற்று. ஆகவே தேவன் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த துறப்பை நம்ம கேட்கிறது மாத்திரமல்ல, நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். கரங்களை வைத்து கத்திரமாய் கொடுத்தோமா?
இயேசு பிறந்தபடியினாலே தேவனுடைய நற்செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. தேவன் இயேசு பிறந்தபடியினாலே இயேசு பிறப்பின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆராதிக்கும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம், ஆராதிக்க கற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. இந்த போல நற்செய்தி வேறு யாருமே இந்த உலகத்தில் கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை பிறப்பை பற்றியதான செய்தியை போல நல்ல செய்தி இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. வேறு செய்தி சொல்லலாம். அந்த செய்தியை சொல்லும் பொழுது சில ஆட்களை பற்றி, சில கடவுள்களை பற்றி இந்த உலகத்தில் அறிவித்தாலும் அந்த செய்தி உண்மையான செய்தி அல்ல. அந்த செய்தி பிறந்ததாக சொல்லுகிறதான அநேக கடவுள்களெல்லாம் பிறந்தார்கள் என்பதற்கு எந்த விதமான சரித்திர ஆதாரமும் கிடையாது. ஆனால் இந்த நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 2 படிக்கிற சமயத்தில், அந்நாட்களிலே உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. இப்போ கொஞ்சம் குறை கொஞ்சம் வித்தியாசமா பிறந்திருக்கிறது, கரெக்டா கிறிஸ்மஸ் சமயத்தில் இல்லையா. இந்த நிமித்தமாக கலவரங்கள், ஆர்ப்பாட்டங்கள், அதே போல அதை எதிர்த்ததான கூட்டமும் அன்றைக்கு இருந்ததாம். டாக்ஸ் சென்சஸ் என்று சொல்கிறார்கள், வரியோடு சம்பந்தப்பட்டது. என்ன சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து அவர் பிறந்த காலம் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த காலத்திலே யார் ஆட்சி செய்தார்கள் என்பதை பற்றி தெளிவாய் சொல்லியிருக்கிறது. அப்ப இயேசு ஒரு கற்பனை புருஷன் அல்ல, இயேசு கிறிஸ்து அவர் சரித்திரத்தின் நாயகராக இருக்கிறார், அவர் சரித்திர புருஷனாக இருக்கிறார். அப்படின்னாலே இயேசு கிறிஸ்துவை பற்றியதான அந்த செய்தி அது ஒரு போதும் பொய்யான செய்தி அல்ல. இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம அறிவிக்கிற செய்தியை நம்ம தைரியமாக அறிவிக்கலாம், நம் தயக்கத்தோடு கூட அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது சரித்திரத்தில் உண்மையான ஒன்று, இயேசு பிறந்தார் என்பதில் சந்தேகமே கிடையாது. இயேசு கிறிஸ்து எந்த காலத்தில் பிறந்தார், கிமு கிபி என்று 2 சரித்திரம் சொல்லப்படுகிறதே, அதில் கிபி 4 கிறிஸ்துக்கு பின்பு 4வது வருஷம், 4வது நூற்றாண்டில் 4 என்று சொல்லப்படுகிறது. கிபி 4 இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கிறது, அது சரியாக பதியப்பட்டிருக்கிறது. கரங்களை கூட்டி கத்திர மோய் கொடுத்தோம், ஹல்லேலூயா. குடிமதிப்பு எழுதுகிற சரியான அந்த காலத்தில் இயேசு பிறந்தபடினாலே அவருடைய பெயரும் என்ன செய்யப்பட்டது, பதியப்பட்டதுக்கு பிறகு 10 பிறகு தான் குடிமதிப்பு எழுதணும். அருமையார்களே, அவர் பிறந்த அந்த தாவீதின் ஊரில் பெத்லகேமிலே அவர் பெயர் பதிவு செய்யப்படும்படியாக சரித்திரத்தில் ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் எல்லாவற்றையும் சரியாக செய்தார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றிய காரியத்தில், நமக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்கிற காரியத்தில், ஆண்டவர் இந்த உலகத்தை மீட்கிற காரியத்தில், அவருடைய அந்த திட்டத்தில், அவருடைய செயலிலே அவர் சரியாக நேர்த்தியாக அவர் காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்று சொன்னால், அவர் சரித்திரத்தினுடைய துவக்கம் அல்ல, சரித்திரத்துக்கு அப்பாற்பட்ட தேவனாக இருக்கிறார். அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று கூட அவரால் தீர்மானிக்க முடியும். இந்த உலகத்தின் ரட்சிப்புக்காக இயேசு கிறிஸ்துவை எந்த காலத்தில் அனுப்ப வேண்டும் என்று தீர்மானித்து சரியான நேரத்தில் சரியான இடத்துல அவர் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக பிறக்கும்படி செய்தார். அந்த நாட்களில் குடிமதிப்பு எழுத வேண்டும் என்கிறதான அந்த கட்டளை அந்த காலத்தில் பிறக்காமல் கொஞ்சம் நாட்களுக்கு முன்பு பிறந்திருக்கும் என்றால் அவர்கள் பெத்லகேமுக்கு போக வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. சரியாக இயேசு கிறிஸ்து, அதாவது அந்த மரியாள் கற்பவதியாக நிறை கற்பிணியாக இருக்கிற சமயத்தில் சுமார் 157 கிலோமீட்டர்கள் நடந்தார்கள். 157 கிலோமீட்டர்ஸ், அவ்வளோ தூரம் எத்தனை நாட்கள் நடந்திருப்பாங்க. அவர்கள் நடந்து அந்த இடத்துக்கு போக அப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஏன் கற்றுக் கொடுக்கணும், ஏன் கற்றுக் கொடுத்தார், தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டியதாக இருந்தது. எங்கே இயேசு பிறக்க வேண்டும், பெத்லகேமிலே இயேசு பிறக்க வேண்டும், பெத்லகேமிலே இயேசு பிறக்க வேண்டும் என்பதனாலே அந்த கட்டளை சரியான நேரத்தில் பிறந்தது. உங்கள் வாழ்க்கையில் என்ன கட்டளை எப்போ பிறக்கணுமோ அப்போ கர்த்தர் பிறக்க செய்வார். நீங்கள் நினைக்கலாம் இந்த நேரத்தில் போய் இப்படியா,
இந்த நேரத்தில் பிறந்ததுக்கு பிறகு குடிமதிப்பின் சட்டம் வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி மரியாள் யோசித்திருக்கலாம், யோசிப்பு யோசித்திருக்கலாம். ஆனால் யோசிப்புக்கும் மரியாளுக்கும் படையற்பாட்டில் பெத்தலகேமில் இயேசு பிறப்பார் என்று தீர்க்கதரிசியினால் சொன்ன காரியம் தெரிந்திருக்குமோ தெரியாதோ, தெரிந்திருக்கும்னு நான் நினைக்கல, தெரியாமல் கூட இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலையும் அநேக காரியங்கள் ஏன் நடக்கிறது, எதற்காக இப்படி நடக்கிறது என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் சரியாய் செய்கிறவர், அவர் ஞானமாய் செய்கிறவர். அதுபடினாலே நாம் ஏன் இந்த ஒரு கஷ்டத்தை எனக்கு கொடுத்து விட்டார், ஏன் இந்த காலத்தில் இது நடந்தது என்கிற கேள்வியை நீங்கள் ஒருபோதும் கேட்காதபடிக்கு நாம் எப்போதும் கர்த்தர் நமக்கு நடத்துகிற பாதையை, நம்மை அனுமதிக்கிற அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் புரியாமல் தெரியாமல் எதையுமே நம்முடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கிறவரே இல்லை. அரசாங்கத்தின் மூலமாய் ஒரு காரியம் நமக்கு வருகிறது என்றால் அரசாங்கத்தில் ஏன் இப்படி என்று சொல்லி நாம் ஆண்டவரை கேட்கக்கூடாது. எந்த அரசாங்கத்தை எதற்காக வைத்தீர், இவங்க ஏன் இந்த மாதிரி இந்த சட்டத்தை போடுறாங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கக்கூடிய எல்லாமே கர்த்தர் சரியாகவே செய்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆக பிரியமார்களே, அதாவது அந்த தூதனுடைய செய்தி அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் இயேசுவை காணும்படியாக உதவி செய்தது. தூதன் அந்த இடத்துல அந்த செய்தியை போய் சொன்னபடினாலே அவர்கள் போய் அதை செய்தார்கள். தேவனுடைய பிறப்பு என்பது ராத்திரியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஏற்பட்ட அந்த சமயத்தில் இருந்து என்னவென்று சொன்னால் தேவனுடைய நற்செய்தி அது என்ன செய்யப்பட்டு வருகிறது, அறிவிக்கப்பட்டு வருகிறது சுவிசேஷமாக. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை அறிந்ததான நாம் செய்ய வேண்டிய காரியம் 2 அதிகாரத்தில் கீழே வாசிக்கிறோம், 17 சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள், அதை அவர்கள் என்ன செய்யவில்லை, அவர்களுடைய வாழ்க்கையிலே அப்படியே வைத்துக் கொள்ளவில்லை. நாம் செய்தியை கேட்கிறோம், நாம் ஆராதனையில் பங்கு பெறுகிறோம். பரம சேனையின் திரள் பாடியிருந்தால் எப்படி பாடியிருப்பாங்க யோசனை பண்ணி பாருங்க. எல்லாம் கரெக்ட் நோட்டில் இருந்திருக்கோம். அங்கே அவங்க செட்டையில் விரிக்கிற சமயத்தில் அந்த செட்டையிலிருந்து என்ன செய்யும், இசை, ஏன்னா இசையெல்லாம் அந்த செட்டையில் தான் ஆண்டவர் செட் பண்ணி வச்சுருக்கார். அந்த இசை அசைக்கிற சமயத்தில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சவுண்டு வரும். இந்த மாதிரி இதெல்லாம் இதை விட ரொம்ப சூப்பராக இருக்கும், அருமையாக அந்த இசை இருக்கு. அந்த இசையோடு அவங்க பாடும் பொழுது எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு மகிழ்ச்சி. அருமையார்களே, அதை நாம் அனுபவிக்கிறோம். நாம் இது எல்லாத்தையும் அனுபவித்தால் மாத்திரம் போதாது, நாம் அனுபவிக்கிற சந்தோஷத்தை, நாம் பெற்றுக்கொண்டதான அனுபவத்தை என்ன செய்ய வேண்டும், பிரசித்தம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எத்தனை பேர் இந்த தீர்மானம் எடுக்க விரும்புகிறீங்க? ஆண்டவரே, இந்த ராத்திரியில் என்னுடைய ராக்காலமான இந்த சூழ்நிலையில், இந்த கஷ்டமான இந்த சூழ்நிலையில் எனக்கு ஒரு வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் நீர்தான், என் இருளை போக்கக்கூடியவர் நீர் ஒருவர் தான், எனக்குள்ளே நீர் பிறக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாவிட்டால் ஆண்டவரே இந்த ராத்திரியிலே உம்முடைய செய்தியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நீங்களுடைய பிறப்பின் செய்தி என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பிறப்பின் செய்தியை ஏற்றுக்கொண்டவர்களாக, அவருடைய ஆராதனையிலே நாம் தவறாமல் பங்கெடுக்கிற மக்களாக, செய்தியை மாத்திரம் கேட்கல, செய்தியை கேட்டுட்டு பரமசேனையின் திரள் கூடி தேவனை துதிக்கிற சமயத்தில் இவர்கள் அங்கே என்ன செய்தார்கள், நின்று அவர்களும் தேவனை ஆராதித்தார்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், ஹல்லேலூயா. இங்கே நம்ம கர்த்தரை ஆராதிக்கிற சமயத்தில், தேவனை ஆராதிக்கிற சமயத்தில் இங்கே தேவனுடைய தூதர்களும் இங்கே நம்முடைய மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார்கள். தேவனுடைய தூதர்களும் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிற அவர்கள் ஆராதிக்க முடியும், ஆனால் சுவிசேஷத்தை அவர்கள் சொல்ல முடியாது. அருமையார்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறந்த அனுபவங்களை எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அவைகளை பிரசித்தம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க, ஆண்டவரே உம்முடைய நற்செய்தியை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதை என் வாழ்க்கையில் அனுபவமாக ஆக்கிக் கொள்கிறேன், ஆண்டவரே என் வாழ்க்கையில் சம்பவிக்கிற காரியங்களை குறித்து நான் கேள்வி கேட்க மாட்டேன், எல்லாவற்றையும் எனக்கு நன்மையாகவே முடிய பண்ணுகிற தேவன், அல்லேலூயா. நிறையாள் முறுமுறுத்திருக்க மாட்டாள். அதே போல நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த மேய்ப்புகளைப் போல
நாம் பிரசித்தம் பண்ண துவங்க வேண்டும். இதுவரை பிரசித்தம் பண்ண துவங்கவில்லைன்னா செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கிற நபர்களாக இருப்போம் என்றால், இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் நாளில் ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். என்ன தீர்மானம்? நானும் பிரசித்தம் பண்ணுகிற ஒரு நபராய் மாறுவேன். கிறிஸ்து பிறப்பின் காலத்திலேயாவது, இந்த காலத்திலே இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி ஆட்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? பிரசித்தம் பண்ண வேண்டும். உங்களுக்காக தாவீதின் ஊரிலே ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை போக்கும்படியாக, நம்முடைய சாபங்களை போக்கும்படியாக, நம்முடைய வியாதிகளை போக்கும்படியாக, உங்களுடைய வியாதியில் இருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் போங்கள், நாங்கள் அல்லாவிட்டு எங்களோடு கூட வாருங்கள் என்று நாம் அழைத்து கொண்டு வரலாம், அனுப்பி வைக்கலாம். தேவ இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படி, இயேசு கிறிஸ்துவை அனுபவிக்கும்படி, இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படியாக. கர்த்தரை படுத்துங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த நாளிலே நான் 2 அதிகாரத்திலே இந்த 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு குறிப்பிட்ட வார்த்தை கூட உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். அவள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று, சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாமல் இருந்தபடினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். பிள்ளையை, அந்த முதற்பேறான குமாரனை பெற்றாள். அருமையார்களே, இயேசுவாகிய அந்த முதற்பேறான குமாரனை அவள் பெற்றாள் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம தியானித்து பார்ப்போம். இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றாள். ஆமென். குமாரனை பெற்றாள் என்றால் இயேசுவை அவள் பெற்றாள். எத்தனையோ ஸ்திரீகள் இருந்தார்கள், அவர்களுக்கெல்லாம் இயேசுவை பெற்றெடுக்கும்படியான கிருபை கிடைக்கவில்லை. இயேசு கிறிஸ்து மரியாளுடைய குடும்பத்தில், அந்த யோசேப்புடைய குடும்பத்தில் அவர்களுக்கு கிடைத்தார். ஆமென். உங்கள் குடும்பத்திலே ஒரு இரட்சகராயிருக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையில் இந்த இயேசுவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? இயேசுவை பெற்றுக்கொள்வது என்று சொன்னால் என்ன? இயேசு என்று சொன்னால் அவரை பற்றி நாம் என்ன புரிந்து வைத்திருக்கிறோம்? இயேசுவை பெற்றுக்கொள்வது என்பது என்ன? மத்தேயு சுவிசேஷத்தில் 1 அதிகாரத்தில் 21வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவள் என்ன செய்வார்? ரட்சிப்பார் என்று சொல்லியிருக்கிறது. இயேசுவை பெற்றுக்கொள்வது என்பது என்ன? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வது. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறவராகவே உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை பெற்றவனுடைய வாழ்க்கையில பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, 2வதாக நீங்கள் 1வது அதிகாரத்தில் மத்தேயு சுவிசேஷம் 22வது வசனத்தில் படிக்கிறோம், இயேசு என்று சொன்னால் என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். இயேசுவை பெற்றுக்கொள்வது என்பது அந்த 2வது அனுபவம் என்ன தெரியுமா? 1வது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வது. இயேசுவை பெற்றுக்கொண்டவர்கள் பாவ மன்னிப்பை அடைகிறார்கள். இயேசுவை பெற்றுக்கொள்வது என்பது என்னவென்றால் அவருடைய தெய்வீக பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்கிறோம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு தைரியம், ஒரு விசுவாசம், இதெல்லாம் நமக்குள்ளே வருகிறது. தெய்வ பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அது மாத்திரமல்ல, மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் வாசித்து பாருங்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக இங்கே பார்க்கிறோம். ஆகவே ராஜா பிறந்திருக்கிறார். இயேசு நமக்குள்ளே பிறந்தார், நம்முடைய வீட்டுக்குள்ளே பிறந்தார். நம்ம வீட்டுக்குள்ள ஒரு ராஜா பிறந்து விட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ராஜா பிறந்து விட்டார். நாம் ஆளுகையை பெறுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவத்தை ஜெயிக்கும்படியான வல்லமையை பெற்றுக்கொள்கிறோம். இந்த உலகத்தை ஜெயிக்கும்படியான வல்லமையை உடைய ஒருவரை நம்முடைய வாழ்க்கையில பெற்றிருக்கிறோம். கரங்களை வைத்து திருமயப்படுத்துவோமா? அது மாத்திரமல்ல, நீங்கள் எண்ணாகமத்தின் புஸ்தகத்திலே 24வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் வாசிக்கிற சமயத்திலே அங்கே எவ்விதமாய் வாசிக்கிறோம், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசித்து பாருங்கள். The book of Numbers chapter 24 verse 17. அங்கே நட்சத்திரமாக உதிக்கிற, யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் என்ன செய்வார்? உதிப்பார் என்று சொல்லி இருக்கிறது. யாக்கோபின் நட்சத்திரம். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து அவர் நமக்குள்ளே பிறக்கும் பொழுது அவர் பிரகாசிக்கிறவராக
அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நட்சத்திரமாக நமக்குள்ளே அவர் என்ன செய்கிறார், பிறக்கிறார். அவருக்கு நட்சத்திரம் என்று பெயர். உங்கள் வாழ்க்கையின் இருளை போக்கி, உங்கள் வாழ்க்கையின் கவலைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் எல்லாவற்றையும் போக்கி உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றும் விடிவெள்ளி நட்சத்திரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. கரங்களை உயர்த்தி கர்த்தருமாய் கொடுத்தோம், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரத்தில் 14 வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் என்ன செய்தார், நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லி இருக்கிறது. வார்த்தையானவர் இயேசு நமக்குள்ளே பிறந்தார் என்று சொன்னால் நமக்குள்ளாலே என்ன பிறந்திருக்கிறது, வார்த்தை மாமிசமாகி நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். What does it mean? இது எதை காட்டுகிறது? இயேசு பிறக்கவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில, அதாவது இந்த லோகோஸ் ரேமா அப்படின்னு ரெண்டு வகையாக வசனத்தை வார்த்தையை சொல்லலாம். இயேசு நமக்குள்ளே அவர் பிறக்கும் பொழுது அவர் ரேமாவாக அவர் என்ன செய்கிறார், பிறக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். We receive the revelation. வேத புத்தகத்தை இயேசுவை ஏற்றுக்கொண்டவர், அதாவது இயேசு கிறிஸ்துவை பெற்றவர்கள், அவர்களுக்கு என்ன இருக்கிறதால், வேத வசனத்தின் வார்த்தையை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்கிறவராக இருக்கிறார். வேத வசனத்தின் வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை, இந்த வேத புத்தகம் அவளுக்கு சொந்தமாக கர்த்தர்களுக்கு கொடுக்கிறார். இந்த வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் அவர்களுக்கு அவர் கொடுத்து விட்டார். கரங்களை கொட்டி கர்த்தர் மகிமைப்படுத்த, இயேசுவை பெற்றவர்களுக்கு இந்த வேதம் சொந்தமாக மாறுகிறது. வேதத்தினுடைய சட்டங்கள், திட்டங்கள், இவைகள் எல்லாமே அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு நமக்குள்ளே வரும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளும்படியான கிருபையே நமக்கு தருகிறவராக இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டதான, இயேசுவை பெற்றதான மரியாள், இயேசுவை அவள் பெற்றாள். முதற்பெயரான குமாரனை பெற்று அவள் என்ன செய்தாள், சத்திரத்தில் இடமில்லாத விடுபடினால் பிள்ளையை துணிகள் சுற்றி முன்னடையில் கிடத்தினாள் என்று சொல்லியிருக்கிறதே. இயேசுவை பெற்ற மரியாளை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இயேசுவை பெற்றால் அதனாலே கிடைக்கிற நன்மைகளை பற்றி சொன்னேன். இயேசுவை பெற்றால் பெற்றதான மரியாள் பெற வேண்டும் என்பதற்காக அவளுக்கு சில தகுதிகள் அவசியப்பட்டது. இயேசுவை பெற்றெடுக்கிறவளுக்கு இயேசு நமக்குள்ளே வேண்டும் என்றால், பாவ மன்னிப்பை அனுபவிக்க வேண்டும் என்றால், தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால், தேவனுடைய ஆளுகையை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்றால், அவருடைய பிரகாசத்தை வழிநடத்துதலை, நட்சத்திரம் வழிநடத்தினது போல அவர் நம்மை வழிநடத்தும்படியான அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு சில தகுதிகள் நமக்கு தேவை. லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரத்திலே 28 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் இருந்த வீட்டிலே தேவ தூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்று சொன்னான். அருமையானவர்களே, இந்த மரியாளுடைய வாழ்க்கையை நாம் இந்த 1 அதிகாரத்திலே கவனிப்போம் என்று சொன்னால், அவள் தாழ்மையான ஒரு குடும்பத்தை சார்ந்தவள், ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவள். இயேசு பிறந்த அந்த காலத்தில், பிறப்பின் காலத்தில், ரோம அரசாட்சிக்குள்ளாலே இந்த பெத்லகம் சேர்க்கப்பட்டது. ரோம அந்த பேரரசினுடைய ஒரு மாகாணமாக இந்த யூதையா காணப்பட்டது, கலிலேயா காணப்பட்டது. ஆகவே அந்த காலம் ஒரு போராட்டம் நிறைந்த காலம். அந்த காலம் பயங்கரமான, அதாவது பிரச்சனைகளுக்குள்ளே இந்த தேசம் கடந்து போய் கொண்டிருந்த காலம். அப்படிப்பட்ட அந்த காலத்தில் ஏழ்மை வேறு இவருடைய குடும்பத்தில். இவருடைய வாழ்க்கையில் பாடுகள் வரும்பொழுது, இவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் கடந்து வரும்பொழுது, இவருடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்திலே பாதிக்கப்படும் பொழுது, ஒரு குடும்பம் அது
மிகவும் ஏழ்மையாக மாற்றமடையும் பொழுது தாவீதின் வேர், தாவீதினுடைய சந்ததி, தாவீதினுடைய அந்த ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் இவர்களுக்கு இல்லை. அந்த விதமான நிலைமையில கடந்து செல்கின்ற அவர்களுடைய வாழ்க்கையை ஏன் கர்த்தர் அப்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமையிலேயும் ஜனங்களை கர்த்தர் ஏன் அவிதமான அனுபவத்துக்குள்ளே நடத்த வேண்டும்? நம்ம வாழ்க்கையில தாழ்மை வரும்பொழுதுதான் இயேசுவை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மையை பெற்றுக்கொள்வதற்காக, கீழ்ப்படுதலை பெற்றுக்கொள்வதற்காக தான் கர்த்தர் நம்மை உடைக்கிறார், கர்த்தர் நம்மை நொறுக்கிறார், கர்த்தர் நம்மை பல பாடுகளான சூழ்நிலைகளுக்குள்ளே நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். சில சமயத்தில் தேசத்தில் ஏற்படுகிற மாற்றங்களுக்கும் காரணம் என்னவென்று சொன்னால், தேசம் கர்த்தரண்டையில் வரும்படியாக. இன்னைக்கு தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் எதற்காக தெரியுமா? தற்செயலாய் நடக்கிற காரியங்கள் அல்ல, கர்த்தர் தேசத்தின் மக்கள் தங்களை தாழ்த்தும்படியான ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இதை கர்த்தர் நன்மையாக மாற்றப் போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அது மாத்திரமல்ல, தாழ்மை நமக்குள்ள இருக்க வேண்டும். அவள் தாழ்மை உள்ளவளாக இருந்தது போல லூக்கா சுவிசேஷத்தில் 1 29 வசனத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 1:29 வாசிக்கும் பொழுது, அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்து எப்படிப்பட்டதோ என்று சொல்லி அவள் சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாள் என்று சொல்லி இருக்கிறது. அதாவது சிந்தனை, யோசித்து ஒரு காரியத்தை பேசுகிற ஒரு ஆளாக அவள் இருந்திருக்க வேண்டும். யோசிக்கிற ஆள், சிந்திக்கிற ஒரு ஆள். யார் யோசிக்கிறாங்களோ, யார் சிந்திக்கிறாங்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்வார் என்றால், அவர் பிறக்க விரும்புகிறார். அவருடைய வாழ்க்கையிலே இந்த பாவ மன்னிப்பை கொடுக்க விரும்புகிறார், தேவ பிரசன்னத்தை கொடுக்க விரும்புகிறார், ஆளுகையை கொடுக்க விரும்புகிறார். அவர் பிரகாசமாய், அவர் விடிவெளி நட்சத்திரமாக செயல்பட விரும்புகிறார். அவர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் மகிமைப்படுத்த மகாலலோயா. சிந்திக்கணும். வசனத்தை கேட்குறோம், வாழ்த்தலை கேட்குறோம், வசனத்தை கேட்கும்போது சிந்திக்க வேண்டும். தூங்கிட்டு கூடாது. அவள் தூங்கியிருந்தானா நிச்சயமா அதை அது அவ டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுப்பா. அவ என்ன செய்த, அந்த தூதன் சொன்னதை என்ன செய்தாள்? கேட்டு கிரகித்தாள், கிரகித்து அதை சிந்திக்கிறவளாக இருந்தாள். தேவனுடைய வார்த்தையை, வசனத்தை, பிரசங்கத்தை கிரகிக்கிற மக்களாக இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் ஃபோன் வந்துச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தூதன், நான் போய் ஃபோன் அட்டன் பண்ணிட்டு வரேன். ஒருவேளை அப்படி இருந்திருந்தா, அப்படி போயிருந்து இருப்பான்னா நிச்சயமாக இயேசு அவளுக்குள்ள பிறந்திருக்க டிஸ்மிஸ் ஆகி பண்ணியிருப்பார். ஆண்டவர் நீ குவாலிஃபைடு இல்லைன்னு சொல்லியிருப்பார். உங்கள் வாழ்க்கையில் இந்த அனுபவங்களை நீங்கள் பெற வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் அனுபவங்களை, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், வாழ்த்துதலை, தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய செய்தியை தூதன் கொடுக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை, வேத புத்தகத்தை வைத்து நீங்கள் வாசிக்கும் பொழுது அதை நீங்கள் கவனமாய் வாசிக்க வேண்டும், கருத்தாய் வாசிக்க வேண்டும். நீங்கள் அதை வாசித்து கிரகித்து கொள்ள வேண்டும். காரியம் இப்படி இருக்கிறதா என்று என்ன செய்ய வேண்டும்? யோசித்து பார்க்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்பொழுதுதான் இந்த கிறிஸ்து பிறப்பின் அனுபவங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 3வதாக 1:38 வசனத்தில் வாசித்து பாருங்கள். லூக்கா சுவிசேஷத்தில், அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி ஒப்பு கொடுத்தது போல, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அநேகர் வசனத்தை ஆராய்வார்கள், கிரகித்து பார்ப்பார்கள், எல்லாமே செய்வார்கள், பிரசங்கத்தை கேட்பார்கள், ஆராதனில் பங்கு பெறுவார்கள், தங்கள் வாழ்க்கையை என்ன செய்ய மாட்டார்கள், அவருடைய சித்தத்தை செய்வதற்காக ஒப்பு கொடுக்க மாட்டார்கள், அவருக்காக ஜீவிப்பதற்காக ஒப்பு கொடுக்க மாட்டார்கள், அவருக்கு ஊழியம் செய்வதற்காக ஒப்பு கொடுக்க மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து இவள் மூலமாக பிறக்க வேண்டும் என்று சொன்னால் எத்தனையோ விதமான கஷ்டங்களுக்குள் அவள் கடந்து செல்ல வேண்டும், நிந்தைக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும், பாடுகளுக்குள்ளே அவள் கடந்து செல்ல வேண்டியது வரும். கன்னிகை கர்ப்பவதி ஆகும்பொழுது என்ன பிரச்சனை வந்திருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. புருஷனே அவளை சந்தேகப்பட்டான். ஆகவே குடும்பத்தில் பிரச்சனை வரலாம், சமுதாயத்தின் மூலம் பிரச்சனை வரலாம், ஆனாலும் நாம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக ஜீவிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இயேசுவுக்காக பாடுகளை எத்தனை பேர் சகிப்பதற்கு ஒப்பு கொடுக்குறீங்க?
இயேசுவுக்காக வாழ எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? எப்படி ஒப்பு கொடுத்தால்? நான் அவருக்கு அடிமை என்று சொல்லி ஒப்பு கொடுத்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் இதுவரையிலையும் உங்கள் வாழ்க்கையை நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்த பவுலை போல, அந்த அவன் சவுலா இருந்த பொழுது அவன் ஒப்பு கொடுத்தபடினாலே கர்த்தர் அவனை பவுலாக மாற்றினார். அவனை கர்த்தர் வல்லமையான ஒரு பாத்திரமாக எடுத்து பயன்படுத்தினார். ஒப்பு கொடுக்காமல் கர்த்தருடைய ஆசீர்வாதம், பிறப்பின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வரவே வராது. 1வது அதிகாரத்திலே 40வது வசனத்தை வாசியுங்கள். 1வது அதிகாரம் 40வது வசனம். சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபத்தை வாழ்த்தினாள் என்று சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு நீங்க பக்கத்துல இருக்கிற ஆட்கள்லாம் பார்த்து கொஞ்சம் அட்வான்ஸாவே கூட சொல்ல வாழ்த்தலாமே. வாழ்த்துறீங்களா? வாழ்த்துறீங்களா? வந்த உடனே வாழ்த்திட்டீங்களா? ரைட், பரவாயில்ல, சந்தோஷம். ஆண்டவர் நம்ம கொடுத்த பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, சபையில நம்ம கூடி வருகிறோம், அந்த ஃபெலோஷிப் இருக்கிறதுக்கு பாருங்க. இதை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஒருவரை ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? வாழ்த்த வேண்டும். அதாவது இவள் கிருபை பெற்ற ஒரு நபர் எலிசபெத், ஒரு ஆசாரியனுடைய மனைவி எலிசபெத். அப்படிப்பட்ட ஒரு நபரோடு கூட இவள் தொடர்பு வைத்திருந்தாள். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கும் அந்த ஃபெலோஷிப் நமக்கு தேவை. விசுவாசிகள், நல்ல விசுவாசிகளோட சேர்ந்து நீங்க என்ன செய்யணும்? தொடர்பு வச்சிருக்கணும். உங்களை அவளோட மூத்தவள் அந்த எலிசபெத். ஆவிக்குரிய ஜீவியத்தில் மூத்தவர்களோடு கூட நீங்க தொடர்பு வைத்திருக்க வேண்டும். உங்க பாஸ்டரோட தொடர்பு வச்சிருக்கணும், இல்லை உங்க பாஸ்டருடைய உங்க பாஸ்டர்மாவோட தொடர்பு வச்சிருக்கலாம். எல்லாரும் அப்படி வைத்திருக்க முடியாது. எல்லாரும் எல்லாரோட தொடர்பு வைத்திருக்க முடியாது. நீங்கள் யாராவது ஒரு சிலரோடு கூட கனெக்டடாக இருந்து அவர்களோடு கூட அவர்களை வாழ்த்த வேண்டும். இந்த வந்திருக்கிற எல்லாரையும் வாழ்த்த முடியாது. பக்கத்தில் இருக்கிற இந்த பக்கம், அந்த பக்கம், பின்னால முன்னால் இருக்கிறவங்களை வாழ்த்தலாம். ஒரு சிலரோடு நீங்கள் ஜெபிக்கலாம். ஒரு சிலரோடு நீங்கள் உங்களுடைய ஐக்கியத்தை என்ன செய்ய வேண்டும்? வைத்திருக்க வேண்டும், ஜெபத்திற்காக, ஊழியம் செய்வதற்காக. இங்கே அவள் எலிசபெத்துக்கு உதவி செய்வதற்காக என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக 1வது அதிகாரத்தில் 46வது வசனம் வாசித்து பாருங்கள். 1:46. அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற, தேவனை துதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பிறப்பினுடைய நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆண்டவரை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே மகிமைப்படுத்துகிற நேரத்தில் வருகிறீர்கள்? முதல்ல பாட்டு என்ன பாட்டுன்னு தெரியுமா? என்ன பாட்டு பாடினாங்கிறது தெரியுமா? தெரியாது. நிறைய பேர் அப்புறம் லேட்டாக தான் வந்தீங்க. ஆண்டவரை ஆராதிக்கிற நேரத்தில் வாங்க, தேவனை துதிக்கிற நேரத்தில் வாங்க. நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். கடந்த வாரம் கூட நான் சொன்னேன், தேவனை நாம் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். சங்கீதங்களினாலும் பாட்டுகளினாலும் தேவனை என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்த வேண்டும். யார் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்களோ, யார் கர்த்தரை துதிக்கிறாங்களோ, ஸ்தோத்திரிக்கிறாங்களோ, நம்முடைய வாயினாலே மகிமைப்படுத்துகிறது மாத்திரமல்ல, நாம் துதித்து மகிமைப்படுத்துகிறது மாத்திரமல்ல, கொடுத்தவருக்கு அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் நம்முடைய வாழ்க்கையினாலே நாம் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்த வேண்டும். எந்த இடத்திலாம் இருக்கிறோமோ அங்கே கர்த்தர் நம்மூலமாய் மகிமைப்பட வேண்டும், சாட்சியாய் ஜீவிக்க வேண்டும். அப்பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த பிறப்பின் மூலமாக, அல்லாவிட்டு இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே பாவ மன்னிப்பை கொடுக்கிறவராக, அவர் நமக்குள்ளே தேவ பிரசன்னத்தால் அதாவது நம்முடைய வாழ்க்கை நிரப்புகிறவராக, அவர் பாவத்தை மேற்கொள்கிற ராஜாவாக, அது மாத்திரமல்ல அவர் நட்சத்திரமாய் பிரகாசிக்கிற விடிவெள்ளியாக, அது தேவனுடைய வார்த்தையாக நமக்குள்ளே இருந்து செயல்பட்டு நம்மை அவர் தம்மை போல மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுப்பி நின்று ஆண்டவரை நோக்கி நம்ம கேட்போம், ஆண்டவரே எனக்குள்ளே நீர் பிறக்கத்தக்கதாக இன்றைக்கு என் வாழ்க்கையை நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் கரங்களை உயர்த்தி
ஆண்டவரே என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி, எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கையில இயேசு நிச்சயமாகவே அவர் பிறப்பார். இயேசுவின் பிறப்பை நீங்கள் இன்றைக்கு அனுபவிக்கப் போகிறீர்கள். இன்று முதல் இயேசுவின் பிறப்பை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில அனுபவிக்கப் போகிறீர்கள். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். அவருடைய ஆளுகையை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். அவருடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். அவருடைய வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். அவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை அது பிழைப்பூட்டப் போகிறது. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. தேவ சமூகத்தில் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன் அப்பா. இந்த உலகத்தில் நீர் உம்மை தாழ்த்தி வந்தது போல நானும் என்னை தாழ்த்துகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நீர் அனுபவித்திருக்கிற எல்லா விதமான இந்த சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில் நீ நொறுக்கி என்னை உடைத்து என்னை கர்த்தாவை பண்படுத்தி பயன்படுத்துவதற்காக என்னை கர்த்தாவை இந்த பாதையில் நடத்தி வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை என் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிறேன். உம்முடைய சித்தத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உமக்காக செயல்படும் முடியாது என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்திலேயே நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. எத்தனை ஒப்புக் கொடுக்கிறீங்க? ஆண்டவரே இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே ஜீவிக்கிறார் என்று சொல்லி சொன்ன அப்போஸ்தலனாகிய பவுலைப் போல எல்லாம் கரத்தை வைத்து சொல்லுங்க. இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளே ஜீவிக்கிறார். கிறிஸ்து எனக்கு என் மூலமாய் மகிமைப்படுவாராக. கிறிஸ்து என் மூலமாக அவர் என்னை குறித்து சந்தோஷப்படுவாராக. கிறிஸ்து பிறப்பின் மேன்மைகள் எல்லாம் என் வாழ்க்கையிலே வெளிப்படுவதாக என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய பரிசுத்தாவியாகிய நிழல் வந்து இப்பொழுது இறங்குகிறது. உங்களை அந்த பரிசுத்தாவியாகிய நிழல் மூலமாக ஆண்டவர் சந்தித்து உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறார். உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் கட்டளையிடப் போகிறார். எத்தனை பேர் அந்த பிரசன்னத்தை உணர்கிறீர்கள்? பரிசுத்தாவியாகிய நிழல் அந்த மரியாள் மேல் நிழலிட்டது போல உங்கள் மேலும் என் மேலும் நிழலிடும்படி கரங்களை வைத்து கேளுங்க. ஆண்டவரே என் மேல பரிசுத்தாவியாகிய நீர் நிழலிடுவீராக. ஓ ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு உமை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு பாடலை நம்ம நிறுத்த பாட போகிறோம். நம்ம எல்லாம் கருத்து உயர்த்தி கத்திர ஆராதிக்க போகிறோம். அந்த நேரத்தில் பரிசுத்தாவியானவர் நம்மேல் நிழலிடுவாராக. தேவனுடைய அந்த ஆசீர்வாதங்கள் நம்மேல் இறங்கி வருவதாக. இயேசு நமக்குள்ளே அவர் பிறக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. இயேசு கிறிஸ்துவின் பாவ மன்னிப்பின் அந்த அனுபவம் நமக்குள்ளே பிறக்கட்டும். தேவ பிரசன்னமாய் அவர் இறங்கி வருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. Amen. Hallelujah. Glory to God. Thank you, Jesus. Paraloga Devane Parakramam Ullavare Ahilathai Aalbavare Ummalagane Hallelujah.
தகப்பனே நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்ன எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்குள்ளே நீர் பிறந்து எங்கள் வாழ்க்கையிலே நீர் கர்த்தாவே பாவங்களை மன்னிக்கிறவராக ஆளுகை செய்கிறவராக உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு தினந்தோறும் தந்து எங்களை நிரப்புகிறவராக எங்கள் வாழ்க்கையிலே நீ நட்சத்திரமாய் எங்களை நடத்துகிறவராக உம்முடைய வார்த்தையின் வெளிப்படுத்தலை தந்து எங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறவராக இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்திலே இந்த அனுபவத்தை பெறாத ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் இந்த நற்செய்தியை அறிவிக்கத்தக்கதாக ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கிறதோடு கூட நின்று விடாதபடிக்கு நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் கர்த்தாவே ஜனங்களுக்கு அதை தீவிரமாய் அறிவிக்கத்தக்கதாக பிரசித்தப்படுத்தும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி ஒரு நல்ல தீர்மானத்தை இன்றைக்கு எடுத்துக்கொள்ளும்படியாக எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.